இலங்கை செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் ராகப்பிரியா விநேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் சீனா உதவ மறுத்தாலும் இலங்கைக்கு உதவ தயார். மலேக மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே அமைச்சு பதவியை ஏற்றேன், ஜீவன் தொண்டமான். ஜப்பானிய அரசாங்கம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டம். இனி விரிவான செய்திகள். சீனாவின் கடன் மறுசீரமைப்பு இல்லாவிட்டாலும் கூட இலங்கைக்கான நிதியுதவியை அனுமதிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா வழங்க மறுக்கும் மறுசீரமைப்புக்கு பதிலாக மேலதிக நிதியுதவியை சர்வதேச நாணய நிதியம் மேலும் கடும் நிபந்தனைகளுடன் இலங்கைக்கு வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், முன்னதாக இலங்கைக்கான நிதியுதவியை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியம் அதன் கடன் கொடுநர்களில் இருந்து மறுசீரமைப்புகளை எதிர்பார்த்திருந்தது. இதனையடுத்து சீனாவின் ஆதரவு இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி குறித்து ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து G20 நாடுகளின் கலந்துரையாடல் எதிர்வரும் வாரத்தில் இந்தியாவில் இடம்பெறும் போது அதில் அமெரிக்க திரைசீதியின் செயலாளர் ஜெனர்ஜியலின் பங்கு கொள்கிறார். இந்நிலையில் நெருக்கடியான நாடுகளுக்கான கடனுதவிகளை தடுக்கும் நிலைகளை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகளை அமெரிக்கா எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியை எதிர்பார்க்கலாம் என்று இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடல் மற்றும் விமான சேவைகள் துறையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. துறைமுக நடவடிக்கைகளுக்கு தேவையான டேடர் கருவிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளும் ஜப்பானில் இருந்து கிடைக்கப்பெற உள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஜப்பான் நிதியுதவி வழங்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசிகோசுக்கும் அமைச்சருக்கும் இடையில் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற சிநேகபூர்வ சந்திப்பில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதை தொடர்ந்து துறைமுக செயற்பாடுகளின் வினைத்திறனை அதிகரிக்க இது உதவும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏனைய அரசியல் கட்சிகள் அல்லது கூட்டணிகளின் கீழ் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும், இது தொடர்பான கடிதங்களை வழங்கும் நடவடிக்கையில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்படுபவர்களுக்கு பதிலாக வேறு உறுப்பினர்களை நியமிக்க தயாராகி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், அக்கட்சி வட்டாரங்கள் எதிர்வரும் வாரம் பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 34 வருடங்களுக்கு பின்னர் 5வது தடவையாகவும் குடியரசு ஊர்வலத்தை நாளை கண்டியில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளுக்கிணங்க பல்வதாஸ்கிரி மகாநாயக்க தலைமையில் தீயவடன நிலங்கதேல் ஏற்பாட்டில் இந்த ஊர்வலம் நடைபெறவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்ரன கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கும் நாட்டின் மீது சர்வதேச ஈர்ப்பை பெறுவதற்கும் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை அர்த்தப்படுத்தும் வகையில் இது அமையும் என மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்துள்ள நிலையில், ஜனாதிபதி அலுவலகம் பௌத்த மற்றும் மத்திய கலாச்சார நிதியம் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேக மக்களுக்கான அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே நெருக்கடியான காலகட்டத்தில் அமைச்சு பதவியை பொறுப்பேற்றேன் எனவும், தற்போது கூட மலையக மக்களின் குரலாகவே அமைச்சரவையில் செயற்பட்டு வருகிறேன் என்றும், இலங்கையில் தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தவே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையக திறப்பு விழாவில் பங்கேற்றேன் என தெரிவித்த அவர், மேற்படி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதற்காக அமைச்சு பதவியை பொறுப்பேற்றேன் என சிலர் விமர்சன கோணத்தில் கேள்வியை எழுப்பி வருகின்ற நிலையில், எமக்கு 30 ஆண்டுகள் வரை குடியுரிமை இருக்கவில்லை, கல்வி சுகாதாரம் உட்பட சட்ட ரீதியான கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட தாமதமாகவே கிடைத்தன, இதனால் எமது சமூகம் இழந்தவை ஏராளம், எனவே இனியும் இழுத்தடிப்புகளுக்கு புறப்பணிப்புகளுக்கும் இடமளிக்க முடியாது, அதற்கு
அவசரவையில் மலையக பிரதிநிதித்துவம் அவசியம். அப்போதுதான் மக்களின் சார்பில் குரல் எழுப்பவும் அமைச்சரவை பத்திரங்களையும் முன்வைக்கவும் முடியும். மேலும் அவது மக்களின் குரலாகவே அமைச்சரவையில் செயற்படவே நாம் பதவியேற்றேன். தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சரவையில் மலையக பிரதிநிதித்துவம் அவசியம் என தெரிவித்த அவர், வன்முறை அரசியல் கலாச்சாரத்தை இல்லாதொழித்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தவே நான் அவ்வாறு சென்றேன் எனவும், தோட்டங்களில் எமது மக்களிடையே கட்சி சங்க பிளவுகள் இருக்கக்கூடாது மற்றும் அந்த வகையில் அரசியல் வேறுபாடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ள நிலையில் மேலும் நாகரிகமான அரசியலையே நாம் எதிர்பார்க்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காப்பகுதி சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 28ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி விண்ணப்பங்கள் இணையம் ஊடாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படப்படுவதாகவும், எதிர்வரும் 28ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிபர்கள் ஊடாக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும், தனியார் விண்ணப்பதாரர்கள் தேவையான வழிகாட்டல்களை பின்பற்றி தாங்களாகவே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், www.donors.lk மற்றும் www.onlineexam.gov.lk அல்லது பரீட்சை திணைக்களத்தின் எக்ஸாம் ஸ்ரீலங்கா என்ற அலைபேசி செயலி ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் ஆகியோரை தலா 1 மில்லியன் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் திலீனகமகே உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதால் அதற்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இமான் சுகேர் என்பவருக்கு 2014ஆம் ஆண்டு சட்டபூர்வமான ஆவணமின்றி மத்திய வங்கிக்கு சொந்தமான 6.5 மில்லியன் டாலர்களை வழங்கியமை தொடர்பில் தீனியகல பாலித தேரர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்களுக்கு 2000 தாதியர் வேலை வாய்ப்பை இந்த ஆண்டு வழங்க இஸ்ரேல் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் விசேட பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில், தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் பனச டானியக்காரவை சந்தித்த போது இதற்கான உறுதிப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இஸ்ரேலுக்கு தாதியர் தொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக இடைத்தரகர்கள் பணம் கோரினால் மேற்படி தவறுகளை தமக்கு வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற யுத்தத்தில் தமிழீழ விடுதலை அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாக இலங்கை ராணுவம் அறிவித்த நிலையில், உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்களின் மன உறுதியை தகர்க்க வேண்டும், அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும் மற்றும் தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய் செய்தியை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் எனவும் நெடுமாறன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள தடயவியல் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் வைத்தியர் சந்திரசேகரன் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தமிழீழ அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் உடலை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று 11 மணிக்கு அறிவித்து 11:30 மணிக்கு டிஎன்ஏ சோதனை செய்துவிட்டோம் எனவும், அது பிரபாகரன் உடல்தான் என்றும் ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அறிவித்திருந்தார். டிஎன்ஏ சோதனை என்பது ஒரு மனத்தியாரத்தில் செய்யக்கூடியது அல்ல, அதனை செய்வதற்கு 4 நாட்கள் ஆகும். அந்த பரிசோதனைக்கு சம்பந்தப்பட்ட நபரின் குடும்பத்தின் இரத்தம் தேவைப்பட்டிருக்கும். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? இலங்கை ராணுவம் அரசாங்கம் பொய் கூறுகிறார்கள் என்பதில் இதிலிருந்து தெளிவாகிறது. மேலும் இலங்கை அரசு பிரபாகரன் இறந்து விட்டார், உடலை காட்டிவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்த அவர்கள், ஏன் மரண சான்றிதழ் கொடுக்கவில்லை? ஏன் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் இருக்கின்றது? மேலும் இந்திய அரசாங்கம் அமைத்த விசாரணை குழு இன்னமும் அதனை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை அரசும் பிரபாகரன் இறந்ததை நம்பவில்லை, இந்திய அரசும் பிரபாகரன் இறந்ததை நம்பவில்லை என்றுதான் தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையும் பாகிஸ்தானும் பொருளாதார சிக்கலில் இருந்து காப்பாற்றுவதற்காக G20 நாடுகளுக்கான திட்டத்தை இந்தியா தயாரித்து வருகின்றது. சீனா போன்ற உலகின் மிகப்பெரிய இறைமாண்மை கடன் வழங்கும் நாடுகள் அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கடனை கடுமையாக குறைக்க சொல்வதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
20 ஆடுகளை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி தலைவர்கள் அடுத்த வாரம் பெங்களூரில் சந்திக்கின்ற நிலையில் G20 நாடுகளின் தலைவர் பதவி இந்தியாவின் கையில் இருப்பதால் இந்த ஆண்டு குழுவின் அனைத்து கூட்டங்களையும் இந்தியாவை நடத்துகின்றது. மேலும் மதிப்பீடுகளின்படி 2022 ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை சீன கடன் வழங்குடர்களுக்கு 7.4 பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளது. பாகிஸ்தானின் மொத்த வெளிநாட்டு கடனாக 100 பில்லியன் டாலர்களில் சுமார் 30% சீனாவிடமே பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.